ஹாய் ஆல், இன்றைக்கி நம்மளோட சயின்டிஃபிக் ரிசர்ச் சேனலில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா மெர்க்கூரி. மெர்க்கூரி அப்படிங்கிறது ஒரு மெட்டல், அதாவது இது ஒன்று தான் லிக்விடாக இருக்கக்கூடிய மெட்டல். அண்ட் இது வாட்டர் அண்ட் சில்வரோட காம்பினேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஜென்ரலாக இதை நம்ம தெர்மோமீட்டர்ஸில் யூஸ் பண்ணுறோம். இது நீங்கள் ஒரு தரையிலையோ எங்கேயோ கீழே கொட்டிங்கன்னா வாட்டர் மாதிரி ஃப்ளோ ஆகுது, ஒரு அழகான பால்ஸ் மாதிரி இது அப்படியே ஸ்கேட்டர் ஆகி போகும். பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் அழகாக இருந்தாலும் நிறைய ஆபத்தும் இதில் இருக்குது. ஸோ மெர்க்கூரியில் 3 types ஆஃப் மெர்க்கூரி இருக்குது: ஆர்கானிக், இன்ஆர்கானிக் அண்ட் எலிமெண்டல். ஸோ இந்த மெர்க்கூரி நம்ம பாடிக்குள்ளே என்டர் ஆச்சுன்னா ரொம்ப சீரியஸான எஃபெக்டாக காஸ் பண்ணும். ஸோ எப்படிலாம் நம்ம பாடிக்குள்ளே இது போகுதுன்னா, ஒன்று நம்ம சாப்பிட்றது மூலியமாகவோ அல்லது ட்ரிங்க் பண்ணுறது மூலியமாகவோ, தென் இன்ஹேல் பண்ணுறது மூலியமாக நம்மளோட ஸ்கின்ல இது கெட் அப்சார்ப் ஆகும். ஸோ நீங்கள் கண்டாமினேட்டட் ஃபிஷ்ஷோ ஒரு ஷெல் ஃபிஷ்ஷோ சாப்பிட்டிங்கன்னா இது நம்ம பாடிக்குள்ளே போகும். இது வல்கானிக் எரப்ஷன்ஸ் நடக்கிறப்பையும் ஃபாசில் ஃபியூல்ஸை பர்ன் பண்ணுறப்பையும் அதிலேருந்து மெர்க்கூரி ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த மெர்க்கூரி நம்ம பாடிக்குள்ளே போகும்போது ரொம்ப சீரியஸான எஃபெக்ட்ஸை காஸ் பண்ணுது. அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, மெர்க்கூரியை எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா கோல்டன் மைன்ஸில், அதாவது ராக்லேருந்து கோல்டை செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு மெர்க்கூரியை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மெர்க்கூரிக்கு நீங்கள் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆனீங்கன்னா அது உங்களோட பிரெயின் அண்ட் நர்வஸ் சிஸ்டமை பாதிக்கும். ஸோ இந்த மெர்க்கூரி நம்மளோட உடம்புக்குள்ளே போகும்போது அது ரியாக்டிவ் ஆக்சிஜன் அப்படிங்கிறத உருவாக்குது. ஸோ அது டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணும், அல்டிமேட்டாக இது கேன்சரை க்ரியேட் பண்ணும். தென் இது அல்சீமர், பார்க்கின்சன்ஸ், ஏஎல்எஸ் அப்படிங்கிற மாதிரியான டிசீஸை கூட உருவாக்குது. இந்த மெர்க்கூரி நம்மளோட பிரெயின் அஃபெக்ட் பண்ணுறதோடு இல்லாமல் ஹார்ட்டையும் அஃபெக்ட் பண்ணுது. இந்த மெர்க்கூரி ஹார்ட்டை ஆக்குபை பண்ணிருச்சுன்னா கார்டியாக் மயோபதி உருவாகுது. அதாவது என்னென்னா, நம்மளோட ஹார்ட் டிஷ்யூஸ் ரொம்ப திக்காக இருக்குது. ஹார்ட் டிஷ்யூஸ் திக் ஆகும்போது அதால் ஈஸியாக பம்ப் பண்ண முடியாமல் ஹார்ட்டோட ஃபங்க்ஷனிங்ஸ் பாதிக்கப்படுது. அண்ட் இது கிட்னியையும் அஃபெக்ட் பண்ணுது. அதாவது நம்ம பாடியில் இருக்கிற பிளட்டை ப்யூரிஃபை பண்ணுறது யாருன்னா கிட்னி. இன்கேஸ் மெர்க்கூரி நம்ம உடம்புல இருந்தால் அது ரீனல் கேன்சரை உருவாக்குது, கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் பாதிக்கப்படும் அண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ் பாதிக்கப்படும். தென் இது மென்டல் ஷார்ப்னஸையும் ரொம்ப குறைக்குது. அண்ட் இந்த மெர்க்கூரியால் தூக்கமின்மை, ஞாபக மருதி அண்ட் ஸ்கின் ரேஷஸ் இந்த மாதிரி பலவிதமான டிசீசஸ் உருவாகுது. ஸோ கூடிய மட்டுக்கு மெர்க்கூரிக்கு நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகாமல் இருந்தீங்கன்னா இட் வில் பி வெரி குட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரியான இன்னும் பல சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சயின்டிஃபிக் ரிசர்ச் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.